பேசுறதுக்கு முன்னால ஒரு புத்தகத்தை பத்தி அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சமீப காலமாக தமிழ் தமிழ் என்கிற பேச்சு அதிகமா இருக்கு. ஆனா அந்த தமிழ் வாழ்கிறேங்கிறது பெயர் பலகையில் மட்டும்தான் தமிழ் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த தமிழுடைய அருமையும் பெருமையும் தெரியாத வகையில் கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டை வளர்த்திருக்கு. இந்த அடிப்படையை மனசில் வச்சுட்டு தமிழுடைய பெருமைகளை தமிழ்நாட்டுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்துமுடைய இயக்கமானது பசுத்தாய் பொங்கல் மலரானது வெளியிட்டிருக்கிறது. 2 புத்தகங்களாக அதில் முதல் புத்தகம் கடந்த 2500 வருஷத்தில் தமிழ் உலகிற்கு கொடுத்த நன்கொடைகள், முக்கியமான மதிப்பு வாய்ந்த புத்தகங்கள் ஏராளமாக இருந்தாலும் கூட புக்கா போடல கொஞ்சம் தான் முடியும். அப்படி 50 புத்தகங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அது 55 மாறிடுச்சு. ஒரு 55 புத்தகங்களை தேர்ந்தெடுத்து தமிழ் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற முதல் புத்தகம் அகத்தியங்கிற புக்கு. அதில் ஆரம்பிச்சு சமீபத்தில் வந்த வாலி எழுதிய அவதார புருஷன் வரைக்கும் ஏராளமான புத்தகம் தமிழ் இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமாக பாடப்புக்கள் அதெல்லாம் இல்லை. நான் உதாரணத்துக்கு போன்றேன்னு சொன்னேன், கம்பர் சொன்னாவே எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும். ஆனா கம்பர் விவசாயத்தை பத்தி புக் எழுதியிருக்கார். 7-70 விவசாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பத்தி கம்பர் பாட்டு எழுதியிருக்கார். இன்றைக்கு அந்த புத்தகத்தை பார்த்து விவசாயிகள் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் பத்தி கணக்கதிகாரம் தமிழ் இலக்கியம் இருக்கு. நாம சொல்லக்கூடிய அல்ஜீப்ரா ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே நம்ம தமிழ்ல பாட்டுல 500-600 வருஷமா வந்திருக்குது. இன்னைக்கு எங்கேயும் வழக்கத்தில் இல்லை. நாம பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளை பத்தியும், அது குடிக்கிற தண்ணியா இருக்கலாம், பயன்படுத்துகின்ற காய்கறியா இருக்கலாம், பருப்பா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்ன குணம் இருக்கு, பதார்த்தமான சிந்தாமணி தமிழ் 1000 வருஷத்துக்குள்ள வந்து புத்தகம் இருக்கு. இந்த மாதிரி தேர்ந்தெடுத்த 50 புத்தகங்களை பத்தி ஒரு புக்கு. அதை படிச்சா 2 பக்கம் 3 பக்கம் இருக்கும். அந்த புத்தகத்தை பத்தி கண்ணோட்டம் கிடைக்கும். அதன் பிறகு யாருக்கு விருப்பம் இருக்கு அவங்க அந்த மூல நூலை வாங்கி படிச்சுக்கலாம். 2வது புத்தகம் இப்ப தமிழ் வளர்த்துன்னு சொன்னா இப்ப இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கரும் அண்ணாதிரியும் கருணாநிதியும் தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பரவலாக பதிவு வச்சிருக்காங்க. அப்படி இல்லை, கடந்த 2000 வருஷமாக இறைவனையே வளர்த்த தமிழ் ஆரம்பிச்சு இந்த தமிழுக்காக வேலை செய்ய எத்தனையோ பேர் அவங்கெல்லாம் யாரு என்ன பண்ணாங்க அப்படின்னு 2 புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறது. விலை 200 ரூபாய், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வாசல்ல கிடைக்கும். அப்படிப்பட்ட புத்தகத்தை நம்முடைய RSS கோட்ட தலைவர் திரு இராம ஏழுமலை அவர்கள் வெளியிட RSS மாநில பொறுப்பாளர் திரு தேசு ரவிக்குமார் அவர்கள் வந்து பெற்றுக் கொள்வார்கள். வணக்கத்திற்குரிய திரு RSS கோட்ட தலைவர் திரு இராம ஏழுமலை அவர்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். ஏற்கனவே முரளி அவர்கள் சட்டத்துக்கு நம்மளை ஆழமா உள்ள கூட்டு போயிட்டார். ஆகவே நான் இதுக்கு முன்னால சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். இங்க வந்திருக்கோங்கல்ல, நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் அல்லது எங்க வீட்டில் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படி சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குவாங்க. பல பேர் இருக்காங்க, கொஞ்சம் யாராவது எழுந்து நின்று சொல்லணும். பின்னால அடுத்த கேள்வி, எங்க வீட்டுக்கு கதவே கிடையாது அப்படி யார் விடுக்கு? திரும்பி பார்க்க மாட்டான்.
எவ்வளவு சாதாரண குடிசையாக இருந்தாலும் கூட கதவே இல்லைன்னா கூட ஒரு கந்த துணியாவது ஸ்கிரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட், ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் ஃபர்ஸ்ட் பீரியட் வராரு. முதல் பீரியட் வந்த உடனே கிளாஸ் டீச்சருக்கு என்ன வேலை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாரா எழுதி சொல்லிருப்பாங்க? அட்டண்டன்ஸ் எடுக்கணும். ஏன் கண்டக்டரோட வேலை? டிக்கெட் போட்டாச்சு, போய் உட்காந்துட்டு வரா. அடுத்து என்ன பண்ணுவாரு சொல்லி பார்ப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். இந்த நிகழ்ச்சி விஷயம் முடிஞ்சு போச்சு. இந்த நான்கு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்ப வெளிநாட்டுக்கு போனவங்க கை தூக்குனாங்கல்ல, அவங்க மட்டும் சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போனவங்க நான் பாஸ்போர்ட் விசா இல்லாம போனேன், அவங்க மட்டும் கை தூக்குங்க. தப்பான கேள்வி கேட்டுறோம். வைகோ போயிருக்காரு, வைகோ போனதா சொல்ற, வைகோ போயிருக்காங்க, வைகோ போனதா சொல்ற. சரி, அடுத்த கேள்வி. நான் வெளிநாட்டுக்கு போனேன், பாஸ்போர்ட் எடுத்துட்டு போனேன், விசா எடுத்துட்டு போனேன், விசா முடிஞ்சு ஒரு நாள் அங்கே இருந்துட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்தேன், அப்படி யாரா இருக்கீங்களா? அனாதையா வந்த நல்லவே அவர் கொடுத்து வச்சது வந்து சேர்ந்தாரு. அதாவது இந்த நான்கு கேள்விகளை பத்தி நீங்களும் கொஞ்சம் ஆழமா யோசிங்க. ஒரு சாதாரண குடிசை வீட்டில் கூட கதவே போட முடியாத ஒரு வீட்டில் கூட ஒரு ஸ்கிரீன் போடுற காரணம் என்ன? கண்ட நாய் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு. இந்த நாட்டில் கண்ட நாய் உள்ள வரக்கூடாது சட்டம் போட்டா, சத்தம் போடுறதுக்கு பேர் என்னன்னு வைக்கிற நீங்களே வச்சுக்க, வேற ஒண்ணும் கிடையாது. எவனா உள்ள வர்றா, எவனா உள்ள போறா, கேட்கறதுக்கு நாளி இல்லாம இந்த நாடு இருக்கணுமா? அப்படித்தான் கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த நாடு இருந்தது, இனியும் அப்படி இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், வாத்தியார் கிளாஸுக்கு வந்த உடனே அட்டண்டன்ஸ் எடுக்கிறாரு. அவர் வேற என்ன பாடம் எடுக்கிறது? எடுத்துட்டு போக வேண்டியது கிடையாது. அட்டண்டன்ஸ் எடுக்கிற வாத்தியாரு மூணா பிரிப்பார். ஒன்னு யாரு பிரசன்ட், இன்னொன்னு யாரு சொல்லிட்டு லீவ் போட்டாங்க லீவ், மூணாவது சொல்லாம போட்டவனுக்கு ஏ ஆப்சன்ட். இந்த மூணுல இல்லாத யாரா இருந்தா கிளாஸ் வந்து ஒத்துக்காதா? கவர்மெண்ட் சொல்ல முடியாது. அவர் சொன்ன மூணு வார்த்தை இருக்குல்ல, அது வேற ஒண்ணும் இதுதான். இந்த நாட்டுக்குள்ள யார் இருக்கணும்? இந்த நாட்டில் பிறந்த குடிமக்கள். அது யாரு? அதுக்கு ஜாதி இல்லை, மொழி இல்லை, மாகாணம் இல்லை, எதுவும் கிடையாது. இந்த நாட்டில் யாரெல்லாம் பிறந்து வளர்ந்தாலும் அத்தனை பேர் இருக்கணும். இது தப்பா? இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன? இந்த நாட்டில் இருந்து பக்கத்து நாட்டில் இருந்து சில பேர் உள்ள வந்துட்டாங்க. அவங்க யார் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க கேட்டுட்டு உள்ள சேர்க்கணும். இது தப்பா? கேட்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் வந்து அலையுது. அதுக்காக ஏராளமான விஷயம் நடத்திட்டு இருக்காங்க. கண்டக்டர் அப்படித்தான். ஒரு பஸ் இருக்கிற 60 பேருக்கு அவர் என்ன சொல்றாரு? எத்தனை பேர் புல் டிக்கெட்டு, எத்தனை பேர் ஆஃப் டிக்கெட்டு, எத்தனை பேர் சி, எத்தனை பேர் ஓசி டிபார்ட்மெண்ட் ஆளு, மொத்த கணக்கு டேலியாகணும். வேற ஒன்றும் கிடையாது. முரளி சொன்ன மூன்று வார்த்தைகள் சிஏஏ, என்ஆர்சி, என்பிசி, இது எல்லாமே என்ன? மொத்த கூட்டம் மக்கள் தொகை கரெக்டா வரணும்.
வரலன்னா இந்த நாட்டுக்கு ஆள் இல்ல. இந்த நாட்டில் பிறந்த அத்தனை பேருக்கு ஒரு பதிவு இருக்கணும், அதான் சொன்னாரு என்ஆர்சி. நம்ம அத்தனை பேருக்கு யார் இந்த ஊர்ல இருக்காங்க இருந்தாங்க என்ன, பல பேருக்கு ரெண்டு ரேஷன் கார்டுலாம் பிரச்சனை. அதுக்கு முன்னால இவர் சொன்னாரு எங்க மாமா ஒருத்தர் சொல்லு, நம்ம நாட்டை பத்தி விட்டுருவோம், நமக்கு சுத்தி இருக்கிற அண்டை நாடுகளுடைய நிலைமை என்ன. பத்து நாளைக்கு முன்னால சென்னையில நம்முடைய நண்பர் ஒருத்தர் மலேசியா போயிட்டு இருந்தார். அதுக்கு முன்னா அவரு வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணார், போயிட்டு வந்த உடனே எனக்கு போன் பண்ணாரு உங்களோட பார்க்கணும் என்ன விஷயம். நேரம் போன நாட்டுக்கு சிஏஏ கண்டிப்பா தேவை. என்னாச்சு ஒரே வார்த்தை பேச்சு மாறிக்கிட்டேன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னா நான் மலேசியா போயிருந்தேன், ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாங்க, அங்க கொஞ்சம் தூரம் போயிருந்தோம். அங்க போன உடனே அவங்க சொன்ன முதல் குறிப்பு என்ன தெரியுமா, இவங்களுக்கு பக்கத்து பிளாட்டுக்கு போறதுனா கூட கையில பாஸ்போர்ட் இல்லாம வெளியே இறங்காதீங்க, வாசப்படி தாண்டுனா பாஸ்போர்ட் கையில வச்சுங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாஸ்போர்ட் பிரச்சனை இல்லை, வீட்டை விட்டு வெளியே போனா பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னா நீ இந்த வீட்டுக்குள்ளேயே திரும்பி வர முடியாது, அதுக்கப்புறம் நான் உங்களை தேட வேண்டியதா இருக்கும், உங்களை மீட்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எங்க பக்கத்தில் இருக்கிற மலேசியா. விவரமாக தெரியும் மலேசியா சவுக்கடி எப்படி இருக்குன்னு சொல்லி, இன்னைக்கு சவுக்கடி இருக்கு மலேசியா. அவன் வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து யோசிக்கவே மாட்டான், மலேசியா சவுக்கடி பேரு. சரி மலேசியா அப்படின்னு கேட்டா துருக்கின்னு ஒரு நாடு இருக்கு, இப்ப திரும்ப பிரச்சனையாயிட்டு அந்த நாட்டுக்குள்ள யாராவது இந்த மாதிரி பாஸ்போர்ட் விசா இல்லாம அல்லது காலம் கடந்து ஒரு நாளும் ரெண்டு நாளும் இருந்துட்டா முன்னெல்லாம் கூட்டு வச்சு அமைச்சிருந்தாங்க, இப்ப அனுப்புறதே கிடையாது, உடனடியாக அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அந்த நாட்டு சட்டம் என்ன தெரியுமா, அந்த உடம்புல இருக்கிற உறுப்பு என்னெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் எடுத்துக்கிறது, எதெல்லாம் மற்றவங்களுக்கு தேவைப்படும் அதை எடுத்துக்க, மீதி அவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. உனக்கு கண்ணு வேணுமா எடுத்துக்க, கிட்னி வேணுமா எடுத்துக்க, என்னெல்லாம் வாய்ப்பு எடுத்து மீதி அப்புறம் அவன் வச்சு அது என்ன ரோட்டில் அந்த நாட்டு திருப்பி அனுப்புங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள், இங்கிலாந்து போன்றவர்கள் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க சிறை. அவங்க பல லேபர் வச்சுக்கிறாங்க, அந்த ஆயுள் பீரியட் வச்சுட்டு அதை வச்சா பண்றாங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டுடைய குடிமக்கள் இல்லாத ஒரு ஆள் ஒரு ஆள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு இதுதான் நிலைமை வச்சிருக்கு. ஆனா பாரத நாட்டில் இதுக்கு நேர் மாறாக ரெண்டு விதமான காட்சியை பார்க்கலாம். ஒன்று நம்ம நாட்டுடைய எல்லை பகுதியான அஸ்ஸாம், உதாரணத்துக்கு அஸ்ஸாம், அஸ்ஸாம் இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் படி மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி ஓட்டர் லிஸ்ட் இல்ல, மொத்தம் அந்த நாட்டில் அந்த ஸ்டேட்ல இருக்க வேண்டிய மக்கள் தொகை 2.90 கோடி. ஆனா கணக்கெடுத்து பார்த்தா அங்க இருக்கிறது 3.40, 3.39 கரெக்டாவே சொல்றேன். அப்ப 40 லட்சம் பேர் யாருன்னு கேட்டா தெரியலேங்கிறாரு. அப்ப அந்த நாட்டில் அந்த ஸ்டேட்ல அந்த மாகாணத்தில் பட்ஜெட் போட்டா 40 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா செலவாயிட்டு. இது அஸ்ஸாம்ல தெரிஞ்சது, தெரியாதது எக்கச்சக்கமா இருக்கு. நான் திருப்பூருக்கு போனா சொல்றேன், குறைஞ்சபட்சம் இந்த திருப்பூர்ல மட்டுமே பாஸ்போர்ட் விசா இல்லாம குறைஞ்சபட்சம் 5000-8000 பேர் திருப்பூர் டவுன்ல மட்டும் இருக்காங்க. மற்ற நாடுகளில் ஒத்த ஆள் இருக்க முடியாதுன்னு சொன்னோம், அஸ்ஸாம்ல மட்டும் 40 லட்சம் பேர் இருக்காங்க, திருப்பூர் ஒரு டவுன்ல மட்டும் 5000-8000 பேர் இருப்பான்னு சொல்றாங்கன்னு சொன்னா பாரத நாடு முழுக்க இந்த மாதிரி எத்தனை கோடி பேர் இருப்பாங்க. இதனை எழுவிடா, இது மாறணும், அதான் விஷயம். ஒரு பக்கம்
இந்த மாதிரி எக்கச்சக்கமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த நாட்டிலே சவுக்கடி உடல் உறுப்பு எனக்கு பண்ற விஷயம், ஆனா இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு அனுமதி இல்லாம உள்ள வந்தாங்களே அவங்களுக்கு என்னன்னு கேட்டா வந்த உடனே அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடைக்குது, ரேஷன் கார்டு கிடைக்குது, பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சீட்டு கிடைக்குது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அவங்களுக்கு வசதி கிடைக்குது, ஓட்டர் ஐடி கிடைச்சது, எலெக்ஷன் நிக்கிறாங்க, ஜெயிச்சுட்டாங்க. நம்ம நாட்டில் அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் எம்பி கூட ஒரு ஆலேட்டர் என்ன கொடுக்க போறேன். நாம வேற நாட்டுக்கு போனா ஒரு நாள் கூட இருக்க முடியாது, ஆனா நம்ம நாட்டுக்குள்ள ஒரு ஆள் இருந்தவர் ஒரு ஆள் இல்ல கோடிக்கணக்கா இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. நாம அதை பத்தி கேட்கவே இல்லை. ஏன் நான் உண்டு, என் வீடு உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு. இது எதை இதேச்சா நடக்கல, திட்டமிட்ட வகையில் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த நாடு தளர்ந்து போட்ட வீடு எங்க யார் ஒண்ணா போறா என்ன ஒண்ணா போறா கேட்கறதுக்காக கிடையாது. எல்லாருக்கும் கையில மொபைல் இருக்கு, அப்படி பார்த்து மெசேஜ் பார்த்துட்டே இருக்கலாம், ஷேர் பண்ணிட்டே இருக்கலாம். பொழுதுபோக்கு அவ்வளவுதான், டிவி இருக்கு, மொபைல் இருக்கு, போதும். கொஞ்சம் கூட கிரவுண்ட்ல திரிக்கிட்டாங்க. இந்த நாடு என்னன்னா எனக்கு என்ன, இப்படிப்பட்ட சூழ்நிலை பாரத நாட்டில் இருக்கிறதுனால, ஒரு பக்கம் அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான், இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால, திறந்த வீடு மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள பல பேர் உள்ள வந்துட்டே இருக்காங்க, எல்லா சலுகையும் பெற்றுட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம். மூன்றாவது இன்னொரு விஷயம், நம்ம அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பல நாடுகள்ல அந்த நாட்டில் அவன் குடியுரிமை இருக்கிறாள், ஆனா அவன் அந்த நாட்டு சார்ந்த மதம் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நேரடியாக பச்சையா சொல்லணும்னு சொன்னா பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல ரெண்டு ஸ்டேட்ல நீ ஒன்னு முஸ்லீமாக இருக்கணும் இல்ல இந்த நாட்டை விட்டு போயிடும். அப்படி தொடர்ந்து வலியுறுத்துறதால ஏராளமான பேர் முஸ்லீமாக மாறிட்டாங்க அல்லது கொலை செய்யப்பட்டார்கள், சில பேர் ஓடி வந்துட்டாங்க. அப்படி ஓடி வந்தவங்க 1947 சொன்னார், ஏற்கனவே சொன்னாங்க சுதந்திரத்துக்கு பிறகு, அன்றைக்கு ஓடி வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டில் ரேஷன் கார்டு இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியாம ஓட்டர் ஐடி இல்லாம எலெக்ஷன் நிக்க முடியாம அகதிகளாகவே இருக்கிறார்கள். எவ்வளவு டெட் கான்ட்ராஸ்ட், எவ்வளவு முரண்பாடு. இந்த பக்கம் வர்றவங்களாம் யாரு, இந்த நாட்டுக்கு போனா பொழைச்சிக்கலாம், நம்ம என்ன ஒண்ணா பண்ணலாம்னு அத்துமீறி உள்ளவர்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானையும் பங்களாதேஷ்லையும் நான் வந்து இந்துவா இருக்க முடியாது, என் வீட்டுல பொட்டுலயும் கழுத்துலயும் மாங்குலையும் போட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தப்பிச்சு ஓடி வந்த ஆட்களுக்கு எனக்கு வேற வழி என்ன. அவர் சொன்னாரு எங்க மாமா ஓடி வந்தார், ஏன் அவருக்கு வேற வழி கிடையாது, இங்கதான் வந்தாலும் உலகத்தில் இந்துக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை சொன்னா ஓடி வர வேண்டிய ஒரே நாடு பாரத நாடு. அந்த பாரத நாட்டில் அப்படிப்பட்ட ஓடி வந்த இந்துக்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா இன்றைக்கும் அகதிகளாக இருக்கிறார்கள். அப்பதான் அரசாங்கம் யோசனை பண்ணுச்சு, அந்த சொன்ன சட்டம் என்ன, சிஏஏ சொன்னார்கள் முரளி, குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருந்து மட்டும் வரக்கூடியவங்களுக்கு இந்த சட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு, வேற நாடே கிடையாது. அதில் இந்த மூன்று நாட்டுக்கு மட்டும், இந்த மூன்று நாடுகள்ல நேரடியாக மதத்தின் பெயராக துன்புறுத்தப்படுகிறார்கள். அவனுக்கு சொந்தமா வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, அங்கதான் வேலை செய்யறான், ஆனாலும் இருக்க முடியல. ஒரு உதாரணம் சொல்றேன், யோகீந்திரநாத் மண்டல் பேர், இந்தியாவுடைய பாரதத்துடைய முதல் சட்டத்துறை அமைச்சர் கேட்ட யாரு எல்லாருக்கும் பேர் தெரியும், யாரு, அம்பேத்கர். பாகிஸ்தானுடைய முதல் சட்ட அமைச்சர் யாரு, யோகேந்திரநாத் மண்டல்.
அவங்க அறிவிச்சாங்க, இவரை கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாடு பிரியும் பொழுது, பாரதம் பாகிஸ்தான் பிரியும் பொழுது, இங்க அம்பேத்கர் சட்டத்துறை அமைச்சர் அங்க ஒரு ஆள் தேவை, அந்த அளவுக்கு விவரமான ஒரு ஆள் தேவை இல்லைங்கிறதுனால பாரத நாட்டில் ஒரு ஆளை கொண்டு அவர் கூப்பிடுறாங்க. அன்றைக்கு அம்பேத்கர் சரி, தலித் சமுதாயத்தை சேர்ந்து எல்லாரும் பட்டியலி சமுதாயத்தை சேர்ந்து சொல்றாங்க நீங்க போகாதீங்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, என்ன சட்டத்துறை அமைச்சராகிறாங்க என் கூட வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேரை இங்கிருந்து பாகிஸ்தான் கூட்டு போறாரு. 1947 ஆகஸ்ட் 15 சட்டத்துறை அமைச்சர் அறிவிக்கிறாங்க. 1950 அவரு தப்பி ஓடி அவரு அவர் குடும்பம் மட்டும் வந்து சேருது. கூட போன அத்தனை பேருமே ஒன்று மதம் மாற்றப்பட்டார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டார்கள். இது ஒரு உதாரணம். இதுதான் இன்னைக்கு சிஏ சொல்ற சட்டம் என்ன. இப்ப அவர் வந்துட்டாரு, அவருக்கு குடியுரிமை வேண்டுமா வேணாமா? அன்னைக்கு குடியுரிமை சட்டம் கொடுக்காததால யோகேந்திரநாத் மண்டல் அவர்கள் பிளாட்ஃபார்ம்ல வசிச்சு செத்து போனாரு. அகதியாரு கடைசி வரைக்கும் அகதிதான். அந்த நிலவை இன்றைக்கு வரைக்கும் தமிழ் பாரதம் கிடையாது. இந்த மூன்று நாட்டில் மதங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக வெளியேற்றப்பட்டவர்களே அவங்களுக்காக உடனடியாக சட்டம் போடணும். அதான் சட்டம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த சட்டம்ங்கிறது இந்த மூன்று நாடுகளிலிருந்து மத ரீதியாக வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் அல்லாத அத்தனை பேருக்கும். ஏன் முஸ்லீம் அல்லாதவர்கள் உடனே முஸ்லீம் சொல்றார்? அப்ப ஏன் அகமதியா முஸ்லீம் சேர்ந்துக்கல? அவதான் கேட்கிறேன். ஏன் அது ஒரு ஜாதி பிரச்சனை, அதையே இங்க கொண்டு வர அவங்க திட்டம் என்ன? எப்படியாவது இந்த பாரத நாட்டை மீண்டும் பாகிஸ்தானாக மாத்தணும், அதுக்காக மக்கள் தொகை உள்ள சேர்த்துட்டே இருக்கணும். இதுக்காகத்தான் இந்த அரசாங்கமானது சட்டம் போட்டது இந்த மூன்று நாடுகளுக்கு மட்டும். உடனே தமிழ்நாட்டில் சில இடங்கள் புரியல, அப்ப இளைஞர்கள் தமிழ்ல ஏன் சேர்க்கல? அரக்கோணம் ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 2 நின்றுட்டு ட்ரெயின் வருது. சென்னை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ், கோவை எக்ஸ்பிரஸ் வருது. அரக்கோணத்தை ஏறி கோயம்புத்தூருக்கு போற ட்ரெயின் ஏறி உட்கார்ந்துட்டு நான் சென்னை போனேன்னு சொன்னா எவ்வளவு கூமுட்டியோ அந்த மாதிரிதான் தமிழக அரசியல்வாதிகள் பேசுறது. ஏன் மெட்ராஸ் இருந்து கோயம்புத்தூர் போற ட்ரெயின்ல போய் நான் மெட்ராஸுக்கு போகணும் ஏறிட்டு கேட்டா என்ன ஒரு அறிவில்லாத முட்டாள்தனமோ அந்த மாதிரி விஷயம் தான். இந்த செய்ய சட்டமானது நம்ம மொபைல் வரக்கூடிய ஓடிபி மாதிரி, ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஒரு முறை இந்த மூணு ஸ்டேட்ல இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ, மூணு நாட்டு யாரும் இருந்தாலும் அவங்கள நம்ம குடிமை சேர்த்தா சட்டத்துக்கு வேல்யூ கிடையாது, முடிஞ்சு போச்சு. காரணம் இந்த மூன்று ஸ்டேட்ல இருந்து மத ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இதுல ஏன் ஸ்ரீலங்காவில் சேர்க்கணும்னா, இது சட்டமே இந்த மூன்று ஸ்டேட்டுக்காக போட்டிருக்கு. உலகம் முழுக்க வந்தவங்க போடல, நேரடியாக பாதிக்கப்பட்ட இந்த மூணு ஸ்டேட்ல இருந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க. இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல நடு ரோட்ல அகதிகளா இருக்காங்க. அப்ப ஸ்ரீலங்கா ஏன் சேர்க்கல? ஸ்ரீலங்கா கண்டிப்பா சேர்க்கணும். இது வரைக்கும் நீ என்ன பண்ண? அதான் கேள்வி. ஸ்ரீலங்காவோட விஷயம் என்ன? முற்றிலும் மாறுபட்ட விஷயம். ஸ்ரீலங்காவை கேட்கறது என்ன? ஒரு பக்கம் தனி நாடு கேட்கிறாங்க, அல்லது ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு வேணும் கேட்கிறாங்க. அப்ப அதுக்காக போராடுறது ஒழிய அவங்களுக்கு இந்த நாட்டு குடியுரிமை கொடுத்துட்டு சொன்னா